ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பப்புவோட அம்மாவுக்காக பப்பு ரொம்ப ஏங்குறான். தான் இந்த பர்த்டேக்காச்சும் கண்டிப்பாக அம்மா வரணும், எப்போ பார்த்தாலும் அம்மா ஃபோனில் தான் பேசிகிட்ருக்காங்க அப்படின்றதில் பப்பு பொண்ண ராவடியில் நம்ம பூமிக்காவால் நோ சொல்ல முடியாமல் எஸ் சொன்னதுனால இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பப்பு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான். அது இல்லாமல் அவன் ஹார்ட் பேஷண்ட்டு. ஸோ அதிர்ச்சியான எந்த விஷயத்தையும் அவனால் தாங்கிக்க முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலையில் பூமிகாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களாம்மா, என்ன காணோம், எப்போ வருவீங்க, நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னோடனே பூமிகாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பப்பு இவ்வளோ வந்து சீரியஸாக இருப்பான்னு பூமிகா எதிர்பார்க்கல. அம்மாவோட சுச்சுவேஷன் என்னால் வர முடியலன்றதை பப்புவால் ஏற்றுக்கவே முடியல. அதனாலேயே பப்புக்கு வந்து அதிர்ச்சியில் வந்து மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அவங்க அப்பா பப்பு பர்த்டேக்காக அவன்கிட்ட வந்து பக்கத்தில் வராங்க. ஆனால் பப்பு வந்து மூச்சு வாங்கிட்டு மயங்கிடுறான். ஸோ அதே அதிர்ச்சி ஆனதுனால பப்புவை தூக்கிட்டு பெட்டில் போட்டு அவனுக்கான முதல் உதவிகள் எப்படி அவனை பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே அவர் டாக்டராக இருக்கிறதுனால செய்கிறாரு. அந்த நிலையில் தான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. பப்புக்கிட்ட அம்மாவாக யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் பப்புக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுது. இவங்களை சும்மா விடக்கூடாது, அது ஆசிரமத்தில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செம்ம கோவத்தில் போகிறாரு. இங்கே வந்து ஜோக்கு ஃபோன் பண்ணி என்ன ஜோ இப்படி பண்ணிட்ட, அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு செம்ம கோவத்தில் ஆசிரமத்துக்கு வந்துட்டுருக்காரு அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து இதை கேட்ட பூமிகா வந்து சாரி ஜோ, என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை, இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. ஸோ வந்தவர் வந்து ஜோவை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உங்களுக்கு கொஞ்சமாக சரிவு இருக்கா, எந்த உணர்வோடு விளையாடணும் உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, என் குழந்தையோட உயிரோடு விளையாடுறது தான் உங்களுக்கு ஒரு வேலையா, இந்த மாதிரி பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியும், நீங்கள் வரன் கமிட்மெண்ட் கொடுத்தனால என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு தாதங்கத்தெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாரு. ஆனால் ஜோவால் பேச முடியல. இந்த நிலையில் பூமிகா தானே தப்பு பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பண்ணல, நான் தான் வந்து பப்புக்கிட்ட பேசினேன் அப்படின்னோடனே திரும்பி பார்த்தவருக்கு செம்ம ஷாக் இருக்காதா என்ன, செத்து போச்சுன்னு நினச்சி தான் பொண்டாட்டி அப்படி நிற்கிறத வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. அந்த அதிர்ச்சியில் இருப்பாங்க. ஆனால் பூமிக்கா நான் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.